ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம வீட்டில் வச்ச பொங்கல் இன்றைக்கி காலையில் வச்சது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். ஸோ காலையிலேயே வெளியே கோலெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பொங்கல் நாங்கள் வந்து எப்பயும் வீட்டு வாசலில் தான் வைப்போம். ஸோ அதுக்காக அங்கேயும் வந்து கோலம்லாம் போட்டு அந்த பானை வைக்கிறதுக்கு அந்த சிமெண்ட்டில் இது மாதிரி பண்ணி வைப்பாங்க, அதெல்லாம் வாங்கி வச்சு. ஸோ ஒரு 5 கல் வாங்கியிருந்தோம், அது வாங்கி வச்சு 2 பானை வெங்கல பானை வாங்கி அதில் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ பானையில் பொட்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க, அதனால் நம்ம இன்னும் பானையில் பொட்டுலாம் வைக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் அதுக்கு பக்கத்துலேயே வந்து விளக்கெல்லாம் வெளியே வச்சு ஒரு பலகா மாதிரி போட்டு அதில் விளக்கெல்லாம் வச்சு கீழே வாழை இலை விரித்து அதில் சாமிக்கு, அதாவது சூரிய பகவானுக்கு நம்ம வந்து எல்லாமே நம்ம அதில் வைக்க போகிறோம். காய்கறி, பழம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம அதில் வந்து வைக்க போகிறோம் நம்ம. ஸோ இது வந்து வாழைக்காய். ஸோ இது வந்து எங்கள் அத்தை வீட்டில் எப்பயும் இந்த மாதிரி தான் வச்சு வருஷம் வருஷம் வெளியே வச்ச வாசலில் வச்சு தான் வந்து பொங்கல் விடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இலையில் வந்து எல்லா மேக்ஸிமம் என்ன காயெல்லாம் கிடச்சதோ எல்லா காயும் நம்ம வந்து வாங்கி வச்சிட்டோம். ஸோ தக்காளியிலேருந்து எல்லாமே வாங்கி வச்சிட்டோம். இது சூடம், பத்தி, சாம்பிராணி அதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இந்த பாருங்கள், தக்காளியிலேருந்து எல்லாமே நம்ம இப்போ வந்து வாங்கி வச்சுருக்கோம். நம்ம கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, வாசலை கட்டுவாங்களே அந்த ஒரு அந்த பூ எல்லாமே, மஞ்சள் கொலை எல்லாமே நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம். இது இது வந்து கொஞ்சம் தாம்பலத்தில் நம்ம வச்சுருக்கோம் அந்த பத்தி அதெல்லாமே. ஸோ இது வந்து ஒரு சொம்பில் தண்ணி வந்து வைப்பாங்க, அதில் பூ போட்டு வச்சுருக்கு. அது பக்கத்தில் அரிசி போட்டு ஒரு அலாக்கில் அரிசி போட்டு ஃபுல்லாக வச்சுருக்கு. இதில் 2 சட்டியில் நம்ம வந்து அரிசி எடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம 2 பானை வைக்கிறதுனால இப்போ 2 பானையிலையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றுறோம். 1/4 லிட்டர் பால் ஊற்றுறோம். பால் ஊற்றிட்டு அதை வந்து அரிசியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்புறம் அந்த கழுவுன தண்ணி கொஞ்சம் நம்ம வந்து ஊற்றுறோம். 2வது டைம் கழுவுற தண்ணி வந்து கொஞ்சம் அதில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு மஞ்சள் கொலையை வந்து அந்த பானைக்கு சுற்றி கட்டுறோம். நம்ம கெட்டிட்டு நம்ம வந்து விளக்கேற்றணும் நம்ம. ஸோ விளக்கேற்றிட்டு நம்ம வந்து இப்போ நல்லா விளக்கேற்றிட்டோம். ஏற்றிட்டு நம்ம வந்து சூடம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டுருவோம். சாமி கும்பிட்டு தீபாராதனை அதுக்கும் காட்டிட்டு நம்ம வந்து ஓலையெல்லாம் தனியாக சைடில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை அடுப்பு வந்து பற்ற வைக்கிறது வந்து இந்த சூடத்தை வச்சு தான் வைப்பாங்க. அப்போ சூடம் வந்து காட்டிட்டு அதுக்கு அடியில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஓலையெல்லாம் அதுக்குள்ளே நம்ம வந்து வைக்கிறோம். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி நல்லா வந்து அது வந்து எரிய ஆரம்பிச்சிருது. ஃபுல்லாக எல்லாம் 4 சைடும் நம்ம வந்து எல்லாம் வச்சு அந்த தேவையில்லாத அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு புது இதை வச்சு நம்ம எப்போ பார்த்தாலும் அதை வந்து லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நெருப்பை ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இப்போ நமக்கு வந்து இந்த பால் வந்து பொங்க போகுது. 15 மினிட்ஸ்கிட்ட ஆயிடுச்சு இப்போ வச்சதுலேருந்து. இப்போ வந்து ஒரு சைடு பாலை வந்து ஃபஸ்ட்டு பொங்க போகுது. இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா பொங்கி வருது. பொங்கி சூரியன் எந்த திசையில் வருதோ அந்த திசையில் அது வந்து பொங்கி வளர்ந்துருச்சு. அது வந்து நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு பானை இன்னும் பொங்கலை.
இப்போ வந்து குழவை போட்டுக்கிட்டு அரிசி அதுக்குள்ளே போடுறாங்க. ஸோ மூணு டைம் அந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மேலே நிறைய தண்ணி இதாகிடுச்சுட்டு அதை நம்ம இன்னொரு சட்டி வச்சு அதை தனியாக இது பண்ணி எடுத்துருவோம் நம்ம. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு, ஒரு சைடில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட இன்னொரு பானையும் இப்போ தான் வந்து பொங்க போகுது. ஸோ அந்ததுலேருந்து அரிசி பேலன்ஸ் இருந்த அரிசியை ஃபுல்லாக அதில் கொட்டிட்டு தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இப்போது அதில் இன்னொரு பானையும் நல்லா பொங்கட்டும். பொங்கி வருது இப்போது ரெண்டாவது பானையும், கொஞ்சம் லேட்டாக தான் பொங்கி வருது அது. ஸோ அதுவும் தான் பொங்கிருச்சு. அதுவும் ஃபுல்லாக பொங்கினோடனே நம்ம வந்து அரிசி போட்டுருவோம் அதில். அரிசி இந்த மாதிரி போட்டோடனே அதில் உள்ள தண்ணியும் நம்ம கொஞ்சம் வந்து எடுத்துருவோம். ஒரு கரண்டியில் தண்ணியை கொஞ்சம் எடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து கட்டையை நல்லா தள்ளி விடுறாங்க. ஸோ அதுட்டு அது வந்து நல்லா உள்ள நம்ம போட்டிருக்க அரிசி வந்து நல்லா பாயில் ஆகணுன்றதுக்காக அரிசி வந்து நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆகிட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து பாயில் ஆகி முடிகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நமக்கு எப்படினாலும் அது வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறதுல வெல்லத்தை வந்து நம்ம ஃபுல்லாக தள்ளி விட்டுருவோம். வெல்லம் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ வெல்லம் நம்ம எடுத்திருக்கோம். அதை ஃபுல்லாத்தையும் நம்ம அதில் போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருவோம். நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி அதில் அது வந்து நம்ம போட்டு கிண்டி விட்டாலே அது நல்லா அந்த இது வந்து உருகிரும். உருகி தனியாக வந்து அதில் மிக்ஸ் ஆயிரும் ரைஸோட. ஸோ இந்த மாதிரி அது வந்து தனித்தனியாக மிக்ஸாக ஃபுல்லாக ஆயிரும் உருகி. நான் போட்டு ஃபுல்லாக கிண்டி விட்டுருவோம். நான் இப்போ பேலன்ஸையும் போட்டுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் போட்டேன். ஸோ இப்போ நான் பேலன்ஸையும் போட்டுறேன். அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். ஸோ ஆனால் அந்த நெருப்பு மட்டும் நம்ம வந்து அடியில் வச்சுருக்கிறது அணையாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். அது வந்து பக்கத்தில் ஒரு ஆள் இருந்து அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம சக்கரை பொங்கலோட இது மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் அதில் வந்து கிஸ்மிஸும் கேஷ்யூவும் நம்ம போடுவோம். கிஸ்மிஸும் கேஷ்யூவும் போட்டு அதை ஃபுல்லாக நம்ம வந்து கிண்டி விட்டுருவோம். ஸோ அதெல்லாம் போட்டு நம்ம இந்த டைம் வந்து நல்லா கிண்டி விட்டாச்சு. இந்த டைம் வந்து ரொம்ப மழை பெஞ்சதுனால ரொம்ப இதுவெல்லாம் வெளியேருந்து செய்ய முடியல. ஸோ இப்போ நம்மளை அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து வெளியே எடுத்துட்டேன். கங்கெல்லாம் தள்ளியாக தள்ளி வெளியே எடுத்து வச்சு நம்ம வந்து கடைசியாக சூடங்காட்டி சாமி கும்பிட்டுட்டு அந்த பொங்கலை நம்ம வந்து சாப்பிட்றலாம். இப்போ நம்ம வந்து சூடங்காட்டுறதுக்காக நம்ம தேங்காய் உடைக்கணும். தேங்காய் உடைச்சி சாமிக்கு சூடங்காட்டுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம தேங்காய் ஒன்றுக்கு ரெண்டு தேங்காய் உடச்சி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, நம்ம தேங்காய் உடைக்கிற அருவாலையும் கொஞ்சோண்டு தேங்காய் வந்து நம்ம வந்து பிச்சு வச்சிடணும் அதில். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா சூடெல்லாம் காட்டி சாமி வந்து கும்பிட்டாச்சு. ஸோ அவ்வளோதான் நம்ம பொங்கல். காலையில் நாங்கள் எங்கள் வீட்டில் வச்ச பொங்கல் இது தான். ஸோ வியூவர்ஸ் எல்லோரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Thanks for watching. Have a nice day and happy Pongal.